வருவாங்க. நேற்றைய தினம் தமிழகத்தில் நடைபெறுகின்ற சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினுடைய அமைப்பினுடைய தலைவர்கள், அரசியல் கட்சிகள் அத்தனை பேரையும், தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய சண்முகம் ஐஏஎஸுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் எந்த ஆவணமும் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அது டி ஓட்டர்ஸ் டி சிட்டிசன்ஸ் என்பதாக அதில் குறிப்பிடப்படாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே வந்து மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதாக வந்து குறிப்பிட்டார். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எழுத்துப்பூர்வமாக என்பிஆர் என்ஆர்சி என்பது எந்த அளவிற்கு ஆபத்தானதுங்கிற எழுத்துப்பூர்வமாக தலைமைச் செயலாளர் நாங்கள் வந்து கொடுத்தோம். எங்களது சந்தேகங்களையும் அல்லது அதே போல் எங்களது தெளிவான விளக்கங்களையும் நாங்கள் தலைமைச் செயலாளருக்கு வந்து கொடுத்தோம். தலைமைச் செயலாளர் எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணி கொண்டாங்க, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார்கள். இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறதா நேற்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ்டிபி கட்சியும் இந்த அமைப்புகளோடு சென்று நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். மொத்தத்தில் எங்களுடைய வலுவான கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் என்பிஆருக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் அண்டை மாநிலமான கேரளாவை போல தீர்மானம் இயற்ற வேண்டும். தீர்மானம் இயற்றுவதற்கு ஒரு நாடாளுமன்றத்துடைய சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் எவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவது என்கின்ற ஒரு சட்ட விவரத்தை தமிழகத்துடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்படி எந்த விதமான தடையும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக சட்டமன்றத்துக்கு இல்லை. ஏற்கனவே நம்ம எழுவர் தீர்மானத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியவர்கள், அதே போல் பல திட்டங்களுக்கு எதிராக நம்ம தீர்மானம் நிறைவேற்றியது. ரெண்டாவது, நாங்கள் சிஏஏவிற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லவில்லை. சிஏஏ தான் நிறைவேறிய சட்டம், என்பிஆரும் என்ஆர்சியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் ஆக்டுக்கு எதிராக சட்டம் நிறைவேற்ற சொல்லலை, நாங்கள் ஒரு ரூல்ஸுக்கு எதிராகத்தான் சட்டத்தை வந்து நிறைவேற்ற சொல்கிறோம். எனவே இதற்கான எல்லா விதமான உரிமையும் தமிழக அரசிற்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிய வச்சோம். போராடக்கூடிய மக்களை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் மட்டும் போராடலை, எல்லா அமைப்பும் போராடுறாங்க. எனவே எல்லோரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். சிறுபான்மை மக்களை மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது சரியில்லை என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் உணர்த்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் சொல்லிட்டு இருக்கதா, இந்த போராட்டத்தை பொறுத்தவரை சிஏஏவிற்கு எதிரான போராட்டம், என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிரான போராட்டம். இது எங்களோட அச்சம் என்பது நியாயமானதுங்கிற அடிப்படையில் நடைபெறுகின்ற போராட்டம். இந்த போராட்டத்தில் தமிழக சட்டமன்றம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பது தன்னுடைய டிசன்ட் ஒப்பீனியனை, தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். எதிர்ப்பை பதிவு செய்தாலும் மத்திய அரசுக்கு எதிரான சிஏஏவிற்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ந்து செய்யும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த விஷயத்தை வலியுறுத்துறேன், இது யாரும் தூண்டி நடத்துகிற போராட்டம் அல்ல, இது வந்து தன்னெழுச்சியாக நடைபெறுகின்ற போராட்டம். எந்த அமைப்போ பின்னணியோ கட்சியோ இதற்கு பின்னால் இல்லை, நியாயமான அச்சத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற போராட்டங்கிறத நாங்கள் வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் புரிய வச்சுக்கோங்க. அதுதான் சென்சஸ் சட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சென்சஸை யாரும் எதிர்க்கலை. இப்போ தமிழக அரசு கையெழுத்து போட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பது சென்சஸிற்கான நோட்டிஃபிகேஷன், அதில் யாரும் எந்த தலையீடும் செய்யலை. ஆனால் குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படக்கூடிய என்பிஆரை தான் நாங்கள் வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். என்பிஆரில் சில அம்சங்களை தவிர்த்துட்டு என்பிஆரை நடைமுறைப்படுத்துகிறோம், 2010 போல் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. என்பிஆர் தான் சிஏஏ என்ஆர்சியினுடைய நுழைவாயில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். 1ஆம் தேதி இது நடைமுறைப்படுத்தப்பட்டால், இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகள் எல்லாரும் அறிவித்தது போல, சிறுபான்மை முஸ்லீம் இயக்கங்களை அறிவித்தது போல, பொதுவுடைமை கட்சிகள் அறிவித்தது போல, எஸ்டிபி கட்சி அறிவித்தது போல, ஒரு மாபெரும் ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தில் நடத்தப்படும், தொடங்கப்படும். அந்த ஒத்துழையாமை இயக்கம் அரசை பணிய வைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு.